திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் April 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் அனைத்தும் சுமூகமாக நிறைவடைந்து தேர்தல் பிரச்சார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பொதுக்கூட்டத்திற்கான மேடை மற்றும் பந்தல் அமைப்பு பணிகளை திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி சிறுகனூரில் நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட இருப்பதாக கூறினார். தளபதி அவர்களும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற தோழமை கட்சி தலைவர்களும் அதே மாதிரி திருச்சி பாராளுமன்றத்தில் நிற்கிற வேட்பாளர் அவருடைய வேட்பாளர் அவர்களும் அவருடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவரோடு முதல் கூட்டம் பேச இருக்கிறார்கள். அதில் நம்முடைய திருச்சி பாராளுமன்றம் பெரம்பலூர் பாராளுமன்றத்தினுடைய முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இங்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தலைவர் அவர்கள் 4 மணி புறப்பட்டு 4:45 அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து 5:30 சரியாக வந்து விடுவார்கள். அதுவரை இங்கு கச்சேரியெல்லாம் நடக்க இருக்கிறது. எனவே கழகத்தோழர்கள்லாம் திரளாக இந்த 12 தொகுதியில் இருக்கிற கழகத்தோழர்கள் திரளாக கலந்து கொண்டு முதல் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதாக முடிவு செய்து இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் கூட்டம் அது வந்து வெற்றியினுடைய அறிகுறி தான். நம்முடைய முதல் கூட்டம் அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ தலைவருடைய நம்முடைய கழகத் தலைவருடைய மனம் மகிழ்ச்சி அடைத்தக்க வகையில் நம்முடைய தொண்டர்கள் மாவட்டத்தில் இருக்க திருச்சி பெரம்பலூர் மாவட்டத்தின் தொகுதியில் இருக்க தொண்டர்கள் அனைவரும் தலைவரை காணவும் அவருடைய பேச்சை கேட்கவும் நிச்சயமாக வருவார்கள். அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கழகம் மட்டுமல்ல கழகத்தினுடைய தோழமை கட்சி தலைவர்களும் அதை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கிறது.